இந்த கடை வச்சுருக்கவங்க கொஞ்சம் பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க எப்படி மீனை பேக் பண்ணுறதுன்னு. அவங்களுக்கான வீடியோங்க, பழைய ஃப்ரிட்ஜை வாங்கிக்கோங்க, ரெண்டு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க, அப்போ தான் இந்த ஐஸு தண்ணியாகும் போது அது வெளியே இறங்கும். நான் காமிச்ச அளவுக்கு அடி ஐஸை கொட்டிக்கிட்டு அதுக்கு மேலே வரிசையாக மீன் அடிக்கிக்கோங்க. நான் வெயிட்டு பார்த்து தான் அடுக்குவேன், எழுதி வச்சுக்குவேன், அதுக்கு மேலே இந்த மாதிரி ஐஸை கொட்டி மூடி வச்சுருவேன். யார் வந்து என்கிட்ட மீன் கேட்டாலும் இந்த ஐஸை மட்டும்தான் காம்பேன்ட்டாக. நம்ம செத்த மீனை விற்கிறோம், உயிர் மீனை விற்கலை. எடுத்து எடுத்து எல்லாத்தையும் காமிச்சோம்னா வீணாக போயிடும். வெயிட்டு யார் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுப்பேன். அந்த மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா மீன் வீணாகவே போகாது. இப்போ சேல்ஸ்னால் ஓகே, இது வெள்ளிக்கிழமை பேக்கிங் உங்களுக்கு நான் இந்த ராலை காமிக்கிறேன். எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வேணும், அதனால் நான் ஐஸை இந்த அளவுக்கு நல்லா மூழ்கிற மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு ஃப்ரிட்ஜ்லேயும் எங்கள் வீட்டுக்காரங்க எடுத்துட்டுருவாங்க, பத்தாவதுக்கு தெர்மோகுல்லையும் வரும். ஆனால் அந்த மீனெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஐஸை எடுத்து நான் கொட்டிடுவேன். ஐஸுக்கு நாங்கள் கவலையே பட மாட்டோம். ஃப்ரெஷ்ஷாக ஐஸு நீங்கள் யூஸ் பண்ண மீனில் கவுச்சே ஏறாது. பழைய ஐஸை யூஸ் பண்ணிங்கன்னா மீன் அப்படியே கவுச்சே ஏறும் உங்களுக்கு. நான் மீன் அடுக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி என் கடையை டெட்டால் ஊற்றி கழுவிடுவேன். நீட்டாக இருக்கும் எங்கள் கடை. யார் என் கடைக்கு வந்தாலும் செருப்பே போட மாட்டாங்க. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு கழுவி காய வச்சுருப்பேன். மீன் வர வரிசையாக ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சுட்டே இருப்பேன். இந்த பாக்ஸ் முழுக்க எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஐஸ் இருக்கும் உங்களுக்கு. இந்த பாக்ஸெல்லாம் நீட்டாக நான் கழுவிடுவேன். நான் கடை ஆரம்பித்து 4 வருஷம் ஆகுது. நானே கழுவி மெயின்டைன் பண்ணுறதுனால நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொடுவா பேக்கிங் காமிச்சேன், இது வஞ்சரம் பேக்கிங். கொடுவாவை விட வஞ்சரத்துக்கு நிறைய கேப் கொடுத்து ஐஸு கொடுத்தீங்கன்னா தான் நல்ல டெம்பராக இருக்கும். மீன் வெள்ளிக்கிழமை வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நல்லாயிருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கடை முடியும் போது என் கடை இப்படி தான், எவ்வளோ இப்போ 3 ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக எனக்கு ஐஸ் இருக்குங்க. எல்லாத்தையும் கொட்டிட்டு நான் இப்படி தான் வச்சுருப்பேன். அப்போ தான் நல்லாயிருக்கும்.